போலீசாரை அலரவிட்ட மது பிரியர். நடுரோட்டில் மது போதையில் நடந்த பரபரப்பு காட்சி. மதுரை மத்திய பகுதியில் அமைந்துள்ளது பெரியார் பேருந்து நிலையம். இந்த பகுதி எப்போதுமே பரபரப்பாக மக்கள் வந்து போகும் இடமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பெரியார் பேருந்து நிலையம் அருகில் உள்ள கட்டபொம்மன் சிலை அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அந்த வழியாக வந்த வாகனங்களை வழிமறித்து சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புல் போதையில் வாகனம் ஓட்டி வந்த மதுப்பிரியர் ஒருவரை போலீசார் தடுத்து நிறுத்தி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். போதையில் வாகன ஓட்டி வந்தவரிடம் நடத்திய விசாரணையில் மதுரை மாநகரில் ஆயுள் காப்பீடு பணியாளராக பணியாற்றி வருவதும் அவர் பெயர் கார்த்திக் என்பதும் தெரிய வந்தது. மேலும் கார்த்திக் மது போதையில் இருப்பதை கண்டுபிடித்து அடுத்தடுத்து அவரின் ஆவணங்கள் குறித்து விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது மது போதையில் இருந்த குமாரின் செல்போன் மற்றும் அவர் ஓட்டி வந்த வாகனத்தின் சாவியை போலீசார் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து உன்னுடைய லைசன்ஸ் எங்கே என போலீசார் கேட்க, நீங்கள் தானே வாங்கி வச்சீங்க என கார்த்திக் தெரிவிக்க, நாங்கள் எப்பயா உன் லைசன்ஸை வாங்கினோம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்கு போன வாரம் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போட்டீங்கல்ல, லைசன்ஸ் தெப்பக்குளம் ஸ்டேஷன்ல இருக்கு என போதையில் கார்த்திக் தெரிவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் மது போதையில் இருந்த கார்த்திக் நடு ரோட்டில் படுத்து ரகளையில் ஈடுபட்டார். என்னுடைய வாகனத்தின் சாவியையும் கை தொலைபேசியையும் போலீசார் திருப்பி தர வேண்டுமென மதுரையின் மைய பகுதியான பெரியார் பேருந்து நிலையம் அருகில் உள்ள கட்டபொம்மன் சிலை அருகே பெரும் ரகளையில் ஈடுபட்டார். இதனால் மதுரையின் மைய பகுதியான பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள அந்த சாலையில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது. மது பிரியரின் அட்ராசிட்டியால் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அந்த வேலையை விட்டுவிட்டு அங்கே இருந்தும் மொத்த போலீசாரும் மது போதையில் நடுரோட்டில் உருண்டு ரகளையில் ஈடுபட்ட கார்த்திக்கிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருந்தும் என்னுடைய சாவியும் கைபேசியும் கொடுத்தால்தான் எழுந்து வருவேன் என கார்த்திக் பிடிவாதம் பிடிக்க சுமார் ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் இறுதியாக அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். உங்கள் தின சேவல்.